ஹிமாச்சல பிரதேசத்தில் பாஜக அரசுக்கு எதிராக காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தன. இதை ஆதரித்து எதிர்க்கட்சித் தலைவர் முகேஷ் அக்னிஹோத்ரி பேசினார். சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது, வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு தலைவரித்தாடுகிறது என்றார். இதற்கு பதிலடி கொடுத்த முதல்வர் ஜெயராம் தாக்கூர் பேசும்போது எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது. 68 சீட்டுகள் கொண்ட ஹிமாச்சல சட்டசபையில் பாஜகவுக்கு 45, காங்கிரசுக்கு 22, மார்க்சிஸ்டுக்கு 1 MLA உள்ளனர்.